அரசியலமைப்பு சட்டம் வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்க்கலாம் ஷார்ட்கட்டு. இது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஏன் ஷார்ட்கட்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஏற்கனவே இந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, பல டைம் படிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து எக்ஸாம்லேயோ இல்லை ஒரு க்வெஸ்சன் பேப்பர்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட்கட் மூலயமா. இப்போ ரஷ்யா, அயர்லாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா, இதுலேருந்து தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் எடுத்திருக்காங்க. இப்போ ரஷ்யாலேருந்து பார்க்கலாம். ரஷ்யானு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யான்னு ஒரு பொண்ணை ஞாபகம் வச்சுங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, ஏ ரஷ்யா உன் கடமையை செய்ய அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து நீ வந்து அந்த கடமையை வந்து 5 ஆண்டுக்கு தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து அயர்லாந்து, அயர்லாந்துனா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ஐயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயர் தான் வந்து அரசுக்கு வழிகாட்டுவார். அடுத்து ஐயர் தான் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கிறாரு. அடுத்து ஐயர் தான் வந்து குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மக்களவையில் வந்து நியமனம் செய்வார், சரிங்களா. அடுத்து ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஆசையான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசையாக பொதுப்பட்டியல் வந்து போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆசையாக வணிகம் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஜெர்மனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசர நிலை பிரகடனமாக ஜெர்மனிக்கு வந்து நான் அவசரமாக போகிறேன்னு ஞாபகம் வச்சுங்க. ஜெர்மனிக்கு ஏன் அவசரமாக போகிறீங்கன்னா அடிப்படை உரிமையை ரத்து பண்ணுறதுக்காண்டி வந்து ஜெர்மன் போகிறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இங்கிலாந்துன்னு வச்சுக்கோங்களேன், லந்து பண்ணுறோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படின்னு லந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, லந்து பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அயர்லாந்துக்கு ஐயர், இங்கிலாந்துக்கு வந்து லந்து பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. நாடாளுமன்ற அமைப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, லந்து பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உரிமை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம்னு வந்தாவே லந்து தான், லந்து பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கவங்க எல்லாருமே குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. லந்துனா நாடாளுமன்றத்தில் குடிப்பாங்க, லந்து பண்ணுறவங்க எல்லாமே குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மக்களவை, பேரவைத் தலைவர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லந்து பண்ணுறவங்க. மக்களவைன்னு எடுத்துக்கிட்டாவே மக்களவையில் உள்ளவங்களாம் ரொம்ப லந்து பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கேன். தேர்தல் ஆணையம்னா ரொம்ப லந்து பண்ணுவாங்க, தேர்தல் ஆணைய அதிகாரியெல்லாம் ரொம்ப லந்து பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கனடா, கனடா வந்து கண்ணான்னு ஞாபகம் வச்சுங்க. கண்ணா நீ நல்லா கூட்டுப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, கூட்டு வீட்டை கூட்டுற மாதிரி கூட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கண்ணா நீ எஞ்சியதையும் கூட்டி அல்லணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் பட்டியல், கண்ணா மாநிலங்களவையும் கூட்டு, மாநிலங்களையும் கூட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தென்னாப்பிரிக்கா, சட்டத்தை திருத்துறது பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா வந்து ஆப்புன்னு ஞாபகம் வச்சுங்க. சட்டத்தை திருத்தலைன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஆப்பு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தேங்க்யூ.